வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையின் இணைப்பு மையம் திறந்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. அரியாங்குப்பம் தேசிய நெடுஞ்சாலை அருகே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாண்டி ஸ்டே எனப்படும் தங்கும் விடுதி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. நகர மற்றும் புறநகர் பகுதியில் திடீர் சாரல் மழை, வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் அருகே வாய்க்காலில் ஏற்பட்ட திடீர் அடைப்பு, துரிதமாக செயல்பட்டு அடைப்பை சரி செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு. சாகர்மாலா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டம், மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கம். இனி விரிவான செய்திகள். சென்னையில் முன்னணி உயர்நிலை மருத்துவமனையாக விளங்கும் எம்ஜிஎம் மருத்துவமனையின் சார்பில் புதுச்சேரியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் இணைப்பு மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரில் பல்வேறு சிறப்பு பிரிவுகளுடன் முன்னணி உயர்நிலை மருத்துவமனையாக இயங்கி வரும் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் புதுச்சேரியில் அதன் பிரத்யேக நோயாளி இணைப்பு மையத்தை புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் புதியதாக அமைத்தது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எம்ஜிஎம் நோயாளிகள் இணைப்பு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் இம்மையத்தில் இயங்கும் மேம்பட்ட ஆம்புலன்ஸ் அவசர நிலை சிகிச்சை ஊர்தி செயல்பாட்டையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், முதலமைச்சருக்கான பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் விவிலியன் ரிச்சர்ட் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் நலவாழ்வு மற்றும் குடும்பநல சேவைகள் இயக்கத்தின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை இயக்குநர் டாக்டர் பிரசாத் ராஜகோபாலன் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் இயக்குநர் டாக்டர் வி ஆர் ரூபேஷ்குமார், எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனையின் சேவை துறையின் இயக்குநர் டாக்டர் நிர்மல்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள எம்ஜிஎம் ஹெல்த் கேர் கனெக்ட் சென்டரில் உள்ள வசதிகள் குறித்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் டாக்டர் பிரசாந்த் ராஜகோபாலன் கூறும்போது, மூளை நரம்பியல், கல்லீரல் நோய்கள், சிறுநீரக நோய்கள், இதயவியல், புற்றுநோயியல் மற்றும் எலும்பியல், முதுகு தண்டியல் சிகிச்சை ஆகியவற்றில் திறமையும் அனுபவமும் நிபுணத்துவமும் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் மூலம் சிகிச்சைக்கான ஆலோசனைகள் வழங்குவார்கள். இந்த மையத்தில் காணொலியின் மூலம் மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசனை பெறும் வசதியினை புதுச்சேரியில் உள்ள நோயாளிகள் பயன்படுத்தி பயனடையலாம் என்று தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பாண்டி கடலூர் நெடுஞ்சாலையில் பாண்டி ஸ்டே எனும் புதிய தங்கும் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தங்கும் விடுதியை திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் பாண்டி கடலூர் நெடுஞ்சாலையில் பாண்டி ஸ்டே எனும் புதிய தங்கும் விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தங்கும் விடுதியை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி அமைப்பாளர் ராமு, ஆண்டியார்பாளையம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் முத்துராமன், அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக பிரமுகர்கள் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக தங்கும் விடுதியின் உரிமையாளர்கள் புதுச்சேரி ஏம்பலம் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி, புஷ்பவல்லி மற்றும் அன்பரசி, சுசி ஆகியோர் அனைவரையும் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இந்த விடுதியானது பாண்டி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் குறைந்த வாடகை, அனைத்து வசதிகளும் கிடைக்கும் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகளை திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார்.
புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதனொரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சபரி ராயலு வீதியில் இயங்கி வரும் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான ராமலிங்கம், கைலாஷ், சாமிநாதன், ஐயப்பன், காமராஜ், சீதாராமன், தஷீர் பாஷா, ராஜா, தமிழ், ஜான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். நம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்குண்டான அனைத்து சலுகைகளையும் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு கட்டமாக தற்போது இந்த உங்களுக்கான சலுகைக்கான உங்களுக்கு படிப்புக்கு தேவையை உகந்த வழிகாட்டலின்படி இந்த சலுகை வழங்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் பெற்றோர் உங்களுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு படிப்பு மூலியமாக தான் அதை வந்து உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் அவங்க உழைத்து உங்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தி உங்களுக்காக வாழ்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்னாக்கா அந்த உங்கள் படிப்பு மூலியமாக தான் அது கிடைக்கும். அவங்களுக்கு நீங்கள் படித்து நல்ல வேலைக்கு போகட்டும், நல்ல சம்பாதிக்கிறது மூலியமாக தான் அந்த குடும்பத்தின் வறுமை உங்களுக்கு பெற்றோருடைய கஷ்டம் போகப்படும். அதனால் நீங்களாம் வந்து அதிகமாக இந்த செல்போன் விளையாட்டு மற்ற விளையாட்டுகளில் ஈடுபடுறதோட நீங்கள் அவுட்டோர் கேம் அதாவது ஓட்டு பந்தயம் இந்த கிரிக்கெட்டாவது கூட விளையாடலாம், மற்ற விளையாட்டுலாம் கபடி இதை மாதிரி சிலம்பம் இதை மாதிரி விளையாட்டுல நீங்கள் தேர்ந்தெடுத்து உடல் உழைப்புக்கு தகுந்த இது பண்ணுவோம். இப்போ சைக்கிள் எதுக்குனாக்கா அதிகமாக நீங்கள் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் பார்க்குறீங்க சின்ன வயசுல மோட்டர் சைக்கிள் ஓட்டுறாங்க, வருங்காலத்தில் என்ன ஆகுறாங்க ரொம்ப குண்டாயிடுறாங்க, அதுக்கு அடுத்தது ஹார்ட் அட்டாக்கு பல நோய்கள் தாக்கப்படுது. சுகர் வருதுன்றாங்க, பிபி வருதுன்றாங்க, இதெல்லாம் இருக்குது. இவங்களாம் எதால் வருதுன்னா உடல் உழைப்பு இல்லாதனால, உடல் உழைப்பு இல்லாத எண்ணத்தில் இருந்தால் அது வரைக்கும் நீங்கள் சைக்கிளை பயன்படுத்துங்க. உங்களுக்குன்னு ஒரு தகுதி வந்துட்டு பிறகு மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணுங்க, கார் வாங்க, எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு தேவை முதல் படிப்பு. அந்த படிப்பு மூலியமாக தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், எல்லா வாய்ப்பும். உணவக்கரை நகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் பயிற்சி பெற்ற 20 மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. உணவக்கரை நகராட்சியின் வாயிலாக சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு வகையான திறன், தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 20 மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளில் மதிப்பு கூட்டல் பயிற்சி 5 நாட்களுக்கு அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், வேளாண் துறை இயக்குனர், பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர், உதவி திட்ட அதிகாரி சிவக்குமார் மற்றும் திட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் கடந்த அக்டோபர் மாதம் 20 மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி மற்றும் மசாலா பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பல்வேறு பயிற்சி வகுப்புகள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு தொடர்ந்து வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான பறையிசை மற்றும் தப்பாட்ட பயிற்சி பட்டறையில் திருநங்கைகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் பயிற்சி பெற்றனர். தன்னம்பிக்கை கலைக்குழு மற்றும் சகோதரன் சமூக மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து நடத்திய திருநங்கைகளுக்கான பறையாட்ட பயிற்சி பட்டறை புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத் தலைவர் சீதல் நாயக், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல் ஐ சிவக்குமார், தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவர் எலிசபெத் ராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பறை தப்பாட்ட இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு எவ்வாறு பறை இசை அடித்து தப்பாட்டம் ஆடுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது.
சுமார் 50-க்கும் மேற்பட்ட புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் பறையடித்து பயிற்சி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் திருநங்கை தொழில்களுக்காக புடவைகளை சத்யா பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பற இசை பட்டறைக்கு தேவையான பற இசை கருவி வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து கொடியேற்றம் மற்றும் அம்மனுக்கு தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மின் அலங்காரத்துடன் சுவாமி 4 மாட வீதி ஊழல் நடைபெற்றது. இதில் உற்சவதாரர்கள் யாதவ நாயுடு மரபினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் புதுச்சேரி அடுத்து சஞ்சீவி நகர் கிராமத்தில் சஞ்சீவி விநாயகர் கங்கை அம்மன் செங்கழநீர் அம்மன் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 500-க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் மரகதாம்பிகை கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழுப்புரம் திண்டிவனம் மரகதாம்பிகை உடனுறை தீந்தினீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சூரிய கிரபை பஞ்சமூர்த்தி உற்சவமும் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் மே 2 சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் 3 நடைபெற இருக்கிறது. 4 விடையாற்றி உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா முடிவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் கிடங்கல் கோட்டையில் எழுந்தருளி உள்ள அருள் தரும் அறம் வளர்த்த நாயகி உடனுறை அருள்மிகு அன்ப நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் கோபூஜை வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாட்டுடன் முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது. திருப்பள்ளி எழுச்சி திருமஞ்சனமும் 2 வேள்வி வேள்வி நிறைவு பேரொளி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் ஆகியவை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகள் துறகின்றன. வானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் வெப்பசலனம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் இடையாஞ்சாவடி மொரட்டாண்டி கோட்டக்குப்பம் முதலியார் சாவடி பெரம்பை பூத்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. திடீரென பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஆதி திராவிட நலத்துறை அருகே வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்ட காரணமாக கழிவுநீர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகத்தின் நடவடிக்கையால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கழிவுநீரை வெளியேற்றினர். தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை முன்புள்ள வாய்க்காலில் ஏற்பட்ட திடீர் அடைப்பு காரணமாக கழிவுநீர் சாலை மற்றும் அலுவலகத்திற்குள்ளே வந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் இயக்குநர் இளங்கோவன் விரைந்து வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் வாய்க்காலை தூர்வாரி கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கழிவுநீரை அகற்றும் வரையில் ஊழியர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் இயக்குநர் இளங்கோவன் இருந்தனர். மேலும் விடுமுறை நாளிலும் வந்து பணியாற்றிய ஊழியர்களை ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் பாராட்டினர். சாகர்மாலா திட்டத்தை எதிர்த்து மீனவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மீனவர்கள் வாழும் இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கைப்பற்ற நினைக்கும் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தை எதிர்த்தும் சுற்றுலா என்ற பெயரில் மீனவர்கள் வாழும் இடத்தை ஆக்கிரமிக்க நினைக்கும் மாநில அரசை கண்டித்தும் மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் தேங்காய்த்திட்டு துறைமுகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கேயன் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் புதிய பாலம் அருகில் இருசக்கர வாகனத்தில் புதுவை நோக்கி சென்று கொண்டிருந்த வாலிபர்கள் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பேரிகாடின் மீது மோதி விபத்துக்குள்ளானது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பை முடித்த இவர் தற்சமயம் டெக்கரேஷன் பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அரியாங்குப்பம் புதிய பாலம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பேரிகார்டு மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயம் அடைந்த இருவரையும் அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஹரிஹரன் பரிதாபமாக உயிரிழந்தார். சுந்தரராஜுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ஹரிஹரனின் கண்களை அவரது பெற்றோர்கள் தானம் செய்தனர். விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க கோரி புதுச்சேரி நீதிமன்ற வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க கோரி அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றங்கள் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி நீதிமன்ற வாயிலில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய அரசு தமிழை அலுவல் மொழியாக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். தானாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. தானாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக குரு பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிரதம், தேன் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ஞானசேகரன், முத்துராமன், தலைவர் கணேசன், துணைத் தலைவர் திருமால், செயலாளர் கந்தவில், துணை செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் பிரபாகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கௌரவ தலைவர் ஞானசேகர் செய்திருந்தார். இதேபோல் பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் 21ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இந்த ஆண்டு மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்வதை ஒட்டி சிறப்பு பரிகார பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், பரிகார யாக வேள்வி இவைகளைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் 108 அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பூரணாங்குப்பம் ஆன்மீக நற்பணி மையத்தினர் மற்றும் ஆலய அறங்காவல் குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பெரிய காட்டுப்பாளையம் ஸ்ரீ வெட்டுக்குளத்து ஐயனார் கோவிலில் மூன்றாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பூரணை பொற்களை சமைத ஸ்ரீ வெட்டுக்குளத்து ஐயனார் கோவில் மூன்றாம் ஆண்டு சித்திரை திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ பூரணை பொற்களை சமைத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சகசரநாம அர்ச்சனை வழிபாட்டுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கலிட்டு படையல் வைத்து திருக்கல்யாண வைபவம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து ஸ்ரீ பூரணி பொற்களை சமைத ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் அபிஷேகப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி 11ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விநாயகர் பூஜை, கணபதி ஹோமம், சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் இவைகளால் அபிஷேகம் செய்து 108 அர்ச்சனை செய்து பெண்கள் ஊரணி பொங்கல் படையல் வைத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சாமிநாதன், கலியமூர்த்தி, அருள்தாஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள MGM மருத்துவமனையின் இணைப்பு மையம் திறந்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. அரியாங்குப்பம் தேசிய நெடுஞ்சாலை அருகே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாண்டி ஸ்டே எனப்படும் தங்கும் விடுதி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள். திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. நகர மற்றும் புறநகர் பகுதியில் திடீர் சாரல் மழை. வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் அருகே வாய்க்காலில் ஏற்பட்ட திடீர் அடைப்பு. துரிதமாக செயல்பட்டு அடைப்பை சரி செய்த சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு. சாகர்மாலா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டம். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.